ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி டம்மி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கட்லட் ரெசிபி. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் என்ன ஹாப்பி டம்மிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸை காட்டும். நான் பச்சை பட்டாணி இந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். அப்புறமா நான் சக்கரவள்ளி கிழங்கு ஏற்கனவே வந்து வேக வச்சு இந்த மாதிரி தோல் உரித்து வச்சுருக்கேன். இன்றைக்கி சக்கரவள்ளி கிழங்குல தான் நம்ம வந்துட்டு கட்லட் செய்ய போகிறோம். ஸ்வீட் பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு போடுறதுக்கு பதிலாக நம்ம இந்த சக்கரவள்ளி கிழங்கு போட்டு நம்ம இன்றைக்கி கட்லட் செய்ய போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நான் நல்லா மசிச்சிட்டேன். இது கூட இப்போ நம்ம என்னென்ன சேர்க்குறதுன்னு பார்த்துக்கலாம். நான் கேரட், ஒரு கேரட் வந்து இந்த மாதிரி நல்லா சீவி வச்சுருக்கேன். அந்த கேரட் இதில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நான் ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருந்த பச்சை பட்டாணியை இதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இது கூட வந்துட்டு கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இல்லாட்டினா சாட் மசாலா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை ட்ரை மேங்கோ பவுடர் அது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து பெப்பர் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள், தனிக்கு மிளகு சீரகத்தூள் ரெண்டு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறது சேர்த்துருக்கேன். நீங்கள் வெறும் பெப்பருக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஸ்பூன்லேயோ இல்லை கையிலையோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இது சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிடலாம் கட்லெட் எப்படி பண்ணுறதுக்காக. இந்த மாதிரி கையில் வந்துட்டு நல்லா சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிடுங்க. உருட்டிட்டு கட்லெட் ஷேப் கொண்டு வரதுக்காக இதை லைட்டாக நடுவில் சென்டரில் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் ரெண்டு கைக்கு நடுவுலையும் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணலாம். இல்லை இந்த மாதிரி கூட நான் ப்ரெஸ் பண்ணிடலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. சைடில் கொஞ்சம் வெடிப்பு இல்லாமல் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதான், இந்த ஷேப்பில் வந்துட்டு நம்ம இப்போ எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். இதோ பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ரஸ்க் எடுத்து நான் அரைச்சி வச்சுருக்க போகிறேன் பிரெட் க்ரம்ஸ்க்கு பதிலாக. நீங்கள் ரஸ்க் இல்லை அப்படின்னா வீட்டில் பிரெட் இருந்ததுன்னா அது லைட்டாக வந்துட்டு தோசைக்கல்லில் போட்டு டோஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ரஸ்கே யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி வச்சாச்சு. ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் எடுத்திருக்கேன். அதில் லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். சப்போஸ் கார்ன்ஃப்ளார் இல்லை, கார்ன்ஃப்ளார் மாவு உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் மைதா மாவு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க கெட்டி இல்லாமல். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து கட்லெட் வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி இந்த ஷேப்பில் இதை வந்துட்டு இதுக்குள்ளே டோஸ்ட் பண்ணிவிட்டு டிப் பண்ணி எடுத்துட்டு அதை வந்துட்டு நான் இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸில் பரட்டி எடுத்துடலாம். எடுத்து உடனே நீங்கள் ஆயிலில் போட்டுடலாம். இதே மெத்தடில் எல்லா கட்லெட்டையும் எடுத்து நீங்கள் ஆயிலில் போட்டுக்கலாம். இந்த ஷேப்பில் தான் போடணும்னு இல்லை, நீங்கள் சிலிண்டர் ஷேப்லையும் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்லையும் நீங்கள் போட்டுக்கலாம். ரோல் மாதிரி கூட நீங்கள் இதை பண்ணலாம், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹார்ட்டின் ஷேப்பில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு. இந்த பாருங்கள், இந்த மாதிரி வெந்து வந்தோன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்துருங்க. வெந்து வந்தோன்னே நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட கட்லெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. சக்கரவள்ளி கிழங்கு கண்டிப்பாக இதை நீங்கள் சக்கரவள்ளி கிழங்குன்னு நீங்களாக சொல்கிற வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.